பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்கள்ல அப்போஸ்தல உபதேசத்தில் விடப்பட்ட பகுதிகள் என்ற தலைப்பினுடைய கடைசி பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நம்முடைய சபையில வந்து 22 சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய விஷயம் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மூணு இடங்கள்ல வேதாக மக்களுடைய ஆரம்பிக்கணும். இங்க நமக்கு சென்னையில நமக்கு 800, அதாவது ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிறவங்க எல்லாம், தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து படிப்பார்கள். அடுத்தது பெரிய குளத்துல கேரளா, அப்புறம் அங்க தமிழ்நாடு சைட்ல அங்க திருநெல்வேலி, நாகர்கோயில், மதுரை, திருச்சி அங்க இருக்கிறவங்களாம் அந்த பக்கம் கேரளா ஃபுல்லா, அப்புறம் வட இந்தியாவில் ஒண்ணு, இப்படி மூணு வேதாகம கல்லூரி, அப்புறம் ஒரு ஹீலிங் சென்டர் பழனி பக்கத்துல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிறது இருக்கு. இது இல்லாம இன்னும் கத்தனி என்னென்ன விஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு தெரியாது. நாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி தெரியுது, நீங்க நினைக்கலாம். நம்ம வாழ்க்கை அப்படிதான், இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிற வாழ்க்கை கிடையாது. நம்ம யாரு, பறக்கிறத பிடிக்கிறவங்க தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, கத்தர் பிடிக்க வைக்கிறார் அவ்வளவுதான். ஓகே, அப்போ நமக்கு உடன் ஊழியர்களா வர்றவங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த 21 ஸ்டடியை வந்து அவங்க கேட்கணும் கேட்டுட்டு, ஏன்னா இது ஃபுல்லா இப்ப நம்ம படிக்கிறது எல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த புது உடன்படிக்கையினுடைய, புது உடன்படிக்கையின் வாழ்க்கையினுடைய சாரத்தை தான் இப்ப நம்ம படிச்சிருக்கோம் படிக்கிறோம். இதை படிச்சா ஓரளவுக்கு இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் பாருங்க. ஓகே, புது உடன்படிக்கையின் வாழ்க்கை
அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ 21 நாட்கள்ல நம்ம இப்ப நம்ம 21 நாட்கள் சாட்டர்டே சண்டே நம்ம விட்டுட்டோம்னா கூட மீதி அதை கணக்கு பண்ணி ஏறக்குறைய ஓகே ஓகே ஏறக்குறைய ஒரு 18 19 பாடங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சோ அப்படி 19 20 பாடங்கள் கூட இருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த பாடங்களை படிச்சாலே புது உடன்படிக்கையினுடைய பேசிக் அடிப்படையான காரியங்கள் விளங்கிடும். நான் உங்களுக்கும் சொல்றேன் சபையாரே, இப்ப நீங்க இந்த ஒரு முறை கேட்டது உங்களுக்கு போதாது. யூடியூப்ல இருக்கு, சண்டேக்கு அப்புறம் டெய்லி ஒவ்வொன்னு நீங்க கேட்கறதுக்கு டைம் எடுத்து நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்றேன், தொடர்ந்து ஒரு 2 முறையாவது, ஒரு 3 முறையாவது, ஒரு 5 முறையாவது திரும்ப திரும்ப நீங்க கேளுங்க. ஒரு முறை கேட்டதுனாலதான் நமக்கு இது வேலை செய்யாது. ஓகே, இதனா உள்ள போகணும், நம்ம இதை உள்வாங்கணும் பாருங்க. ஆகவே இதை ஒருத்தங்க கேட்டு ஓகே என்னுடைய ஆவி இதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க நம்மளோட எசைஞ்சு நம்முடைய விஷனுக்கு உட்பட்டு ஊழியங்களை செய்ய முடியும். அதனால இதை அப்படி கத்தர் இதை மாற்றி தந்திருக்கிறார், கத்தருக்கே மகிமை. அதாவது சிபிஎம்ல பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின் ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்களுடைய பிரசங்கத்தை 2 பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த டிபிஎம் உடைய உபதேசம் என்ன அப்படிங்கிற அந்த சாரம் எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கருதலான விஷயத்தை கூட ரொம்ப எளிமையா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை பெற்ற ஒரு பரிசுத்தமானவங்க. அதுக்கு முன்னாடி எங்க பாஸ்டர் எங்களுக்கு ஊழியத்துல ட்ரைனிங் கொடுத்த பாஸ்டர் அவங்க எத்தனையோ விஷயங்களை சொன்னது எனக்கு புரியவே இல்லை. ஆனா இவங்க பண்ண அந்த 2 பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பண்ற பிரசங்கத்தை கேட்கும் போது எல்லாம் புரியுது, அப்படியே லைட் அடிக்குது பாருங்க. அதே மாதிரிதான் இது, இந்த புது உடன்படிக்கையினுடைய சாரத்தை நம்ம வந்து இப்ப சொல்லுகிறோம். சோ கத்தனமே ஆசீர்வதிப்பார். இந்த உள்ள வர்றவங்களுக்கு அட்மிட் கொடுங்க, அதே மாதிரிதான் அங்க போன் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கத்தனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். இப்ப நம்ம அடுத்த 4வது பாடத்துக்குள்ள போறோம். இது ரொம்ப முக்கியமான பாடம், ஆகவேதான் இன்னைக்கு நான் டைம் எடுத்து நான் உங்களுக்கு அதை சொல்றேன். கொலோசியர் 1 அதிகாரத்தினுடைய 28-29 வசனத்தை நீங்க வசனத்தை ஃப்ரீயா கேட்கணுங்கிறதுக்காகவே எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு அட்மாஸ்பியரை நாங்க வந்து உண்டாக்கி இருக்கோம். ஓகே, கொலோசியர் 1:28, நம்முடைய சபை ஃபுல்லா ஏசி போடணும், கதவை மூடிடணும்னு ஜெபம் பண்ணுங்க. வெளியெல்லாம் சவுண்ட் கேட்காம யாருக்கும் நம்ம டிஸ்டர்பா இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. இது இல்லாம எனக்கு வந்து கத்தர்னு வேற இடத்துல தருவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கு. சோ நீங்களும் விசுவாசிங்க. ஓகே, கொலோசியர் 1:28 வாசிப்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். நம்ம எல்லாரும் தேறின ஒரு நிலைக்கு வரணும்னு கத்தர் விரும்புகிறார். அதற்கு 4 பாடங்கள் பாருங்க. 1, அவரையே அறிவித்து, அதை முடிச்சிட்டோம். 2, புத்தி சொல்லி, புத்தி சொல்லி அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை நம்ம படிச்சோம். 3, அடுத்து நம்ம என்ன படிக்கிறோம்னா ஞானம். ஞானத்திலும் என்ன படிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நீ யார் அப்படிங்கறத படிக்கிறோம். இப்ப அடுத்தது இப்ப 4வது பகுதி இப்ப நம்ம போறோம், உபதேசம் பண்ணுதல். உபதேசம் பண்ணு, இது என்ன இருக்கு, நாம் செய்ய வேண்டியவைகள். அப்ப கவனிங்க, கிருபைய பிரசங்கம் பண்ற யாரும், ஓகே, நானும் நான் கிருபைய பிரசங்கம் பண்ற நிறைய பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தெல்லாம் நான் கேக்குறேன். ஆரம்ப நாட்கள நானும் தான் நினைச்சேன், கிறிஸ்து உனக்காக எல்லாம் பண்ணிட்டாரு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க யாரும் அப்படி சொல்றது இல்ல. ஓகே, அதான் பொய், சரிங்களா? அதனால ஆமா, கிறிஸ்து நமக்காக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நம்ம செய்யறதுல கிடையாது, அது உண்மை. நம்ம செய்யற அந்த காரியங்களை வச்சு தேவன் நம்மளை வந்து எடை போட்டு நம்மளை நேசிச்சு அப்படி கிடையாது. நீங்க வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்றது விட்டுட்டு 1/6 மணி நேரம் ஜெபம் பண்றதுனால ஆண்டவருக்கு உங்க மேல அன்பு கூடிய போறது கிடையாது.
நீங்க ரெண்டு மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க அல்லது நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றதுனால அவருடைய அன்பு குறைய போறதும் கிடையாது. அதனால கண்டிப்பா நம்ம செய்கிற காரியத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு எடை போடுறது கிடையாது. சரி, அப்ப என்ன இது? சரி, இப்ப பாருங்க மத்தேயு 28 அதிகாரம் 19:20 அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப கிருபையினுடைய உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, உனக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமான அத்தனை காரியத்தையும் உனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுதான் அஸ்திபாரம். இதுலதான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். இதுலதான் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து போகணும். பரலோகம் போய் இதெல்லாம் நீ மேன்மை பாராட்டணும். நீ மேன்மையா பேசணும். அங்கேயும் போய் இதெல்லாம் நீ மேன்மையா பாராட்டணும். ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிற கட்டடம் இருக்கு பாருங்க, அந்த கட்டடம் தான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இப்ப நம்ம கட்டடத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அஸ்திபாரம் இவ்வளவு நாள் நம்ம போட்டது எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன். அப்போ இயேசு யார், அவர் என்ன செஞ்சாரு, அவருக்குள்ள நான் யாரு, இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை கூட படிப்போம். எபேசியர் 2:8-10 வரைக்கும். எபேசியர் 2:8-10 வரைக்கும் வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காகனா, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத அவர் ஏற்கனவே முன்னதாகவே தீர்மானிச்சிட்டார். அப்ப அவர் தீர்மானிச்சவைகளை நம்ம செய்யணும். அதான் கட்டடம், அஸ்திபாரத்தின் மேல எழுப்பப்படுகிற கட்டடம். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க பதில் சொல்லுங்க. கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பொறுத்து அந்த கட்டடம் இருக்கா, இல்ல அஸ்திபாரத்துடைய ஸ்ட்ராங்ல அந்த கட்டடம் இருக்கா? அப்ப எதுங்க முக்கியம்? அஸ்திபாரம். ஓகே, அஸ்திபாரம், அஸ்திபாரத்து மேலதான் கட்டடம். இப்ப அந்த கட்டடத்துக்குள்ளே நிறைய ரூம்ஸ் இருக்கும். இப்ப என்ன சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்ப நம்ம அஸ்திபாரத்தையும் விட்டுட்டோம், கட்டடத்தையும் விட்டுட்டோம், அந்த உள்ள இருக்கிற ரூம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ரூம், அந்த ரூம் தான் பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வெளியே இருக்கிறவங்களுக்கு எதுங்க தெரியணும்? அவங்களுக்கு தானாவே கட்டடத்தை பார்க்கும் போதே உனக்கு தெரியும் இந்த கட்டடம் நல்ல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. அப்ப அஸ்திபாரம் தெரியும், அதாவது அதை வெளியே பார்க்க முடியாது, ஆனா அவங்களுக்கு மனசளவுலயே தெரிஞ்சிடும். ஓகே, ஃபவுண்டேஷன் இருக்கு, அடுத்து மேல இருக்கிற கட்டடம் தெரியும். ஆனா ரூம்ஸ் வந்து அவங்க பார்க்கணும்னா எங்க வரணும்? அந்த கட்டடத்துக்குள்ள, அந்த காம்பவுண்டுக்குள்ள வரணும். ஓகே, அப்போ இந்த நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லையா, நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உபதேசங்கிறது என்ன, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். இது கட்டடம். எபேசியர் 4:1 படிங்க, அதையும் வாசிங்க. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நடந்து போதும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, பவுல் வந்து 4:1-3 நம்ம செய்ய வேண்டியதை பத்தி பேசுறாரு. ஆனா முதல் 3 இயேசு யார், அவர் நமக்காக என்ன செஞ்சு முடிச்சாரு, அவருக்குள்ள நீங்க யாரு, இதெல்லாம் சொல்லிட்டு தான் 4:1 நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னங்கிறத சொல்றார். ஓகே, அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறிச்சதான ஒரு உபதேசத்தை இப்ப நம்ம படிக்க போறோம்.
கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல 365 செய்ய கூடாதவை, 248 செய்ய வேண்டியவை. ஓகே, இது பழைய ஏற்பாட்டில். அடுத்து புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 1037 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனைங்க? 1037. சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு? 613. எத்தனை செய்யக்கூடாது? 365. எத்தனை செய்ய வேண்டியது? 248. புதிய ஏற்பாட்டில் எவ்வளவுங்க? 1037. எது வந்து ஹை? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எதுல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, பழைய ஏற்பாடு தான் நிறைய. சரி, இன்னொரு விஷயமும் சொல்றேன். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுடைய தரம் மிக மிக அதிகம். பழைய ஏற்பாட்டில் செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பாட்டை நினைச்சாலே பாவம். சில வசந்த படிக்கலாமா? மத்தேயு 5:21-22, அப்புறம் 27-28. ஓகே, படிங்க. மத்தேயு 5:21-22 படிச்சிருங்க, அப்புறம் 27-28. மத்தேயு 5. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்யாதவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உழைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாம கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். புரியுற மாதிரி சொல்றேன், புதிய ஏற்பாடுல நீங்க யாராவது ஏய் லூசு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த இடம் தான்? ஹலோ, நீங்க யாரையாவது பார்த்துட்டே லூசு லூசு பயலே அப்படி நீங்க திட்டுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த இடம்? எரி நரகம். கேஷுவலா வந்துரும், கேஷுவலா வந்துரும். அந்த கேஷுவலா வர்றதுக்கு நீங்க கட்ட வேண்டிய கேஷ் தான் எங்க? நரகம். ஓகே, சொல்றாரு வீணனே மூடனே அப்படி சொல்றவனுக்கு எரி நரகமா? பாருங்க, பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு தரத்தை பாருங்க. அடுத்து 27-28 வாசி. 27 செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது வந்து ரெண்டு பக்கம் எடுக்கலாம், வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு அந்த எதிர்பக்கத்துல, பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த எதிர்பக்கத்துல. ஆக யாரா இருந்தாலும் இருதயத்துல நினைச்சாலே பார்த்தாலே இச்சையோடு பார்த்தாலே, அந்த இச்சைங்கிறது இருதயத்தில் அதாவது நினைச்சு அப்படி பார்க்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம யாராவது ஒருத்தராவது நான் பர்ஃபெக்ட்ங்க சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், என்னால சொல்ல முடியாது, நான் அவுட்டு, நான் அவுட்டுங்க. கஷ்டம், பரலோக வாசலுக்கு கூட போக முடியாது, கனவுல கூட நினைக்க முடியாது, அவுட். பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாட்டுடைய ஸ்டாண்டர்டு ஹை. நீங்க ட்ரை பண்ணி எல்லாம் நான் அடக்கிறேன் அடக்கிறேன், சில பேர் நான் சாப்பிடாம இருந்து இருதயத்துல நான் நினைக்காம இருந்து காட்டுறேன், முடியாது. எத்தனையோ முனிவர்கள் காசிக்கு போகும் சன்னியாசி மாதிரி, எத்தனையோ சன்னியாசிமார்கள்லாம் போய் தோத்து போய் தான் கடைசியில ஃபெயிலியர் தான் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. யாராலையும் முடியாது. ஓகே, முடியாது. ஒருத்தர் மைக்ல பிரசங்கம் பண்றார், நாங்கள் சுயத்தை வெறுத்திருக்கிறோம், நாங்கள் மாம்சத்தை ஜெயித்திருக்கிறோம். தெரியுமா உனக்கு நாங்கள் ஜெயித்தது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் பிரசங்கத்தை நீ குற்றப்படுத்துகிறாயா? சோரி நாய் அப்படின்னா பேசுறாரு. அப்ப அவர் உண்மையிலேயே இப்படி வாயில சொல்லும் போதே தெரியுது, அவர் இன்னும் மாம்சத்தை ஜெயிக்கல, சுயத்தை ஜெயிக்கல. மேடை இருந்துட்டு சோரி நாயின்னு சொல்ல ரொம்ப எனக்கு வருத்தம். நமக்கு நமக்கு இதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனா அவன் சுயத்தை வெறுத்துட்டாராங்க, மாம்சத்தை ஜெயிச்சிட்டாராம். மாம்சத்தை ஜெயிச்சவனுக்கு, ஜெயிச்சவங்களுக்கு, சுயத்தை வெறுத்தவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் வாயில வருமா? ஏன் உங்க பிரசங்கத்தை குறை சொன்னா என்ன, விமர்சனம் பண்ணா என்ன, அதை ஏத்துக்கொள்ள முடியலையே? அது அது என்ன, அது சுயம். அது சுய மேல எழும்புறதுனால ஏத்துக்க முடியல.
ஒருத்தர் அவங்க கூட ஊழியம் செய்யறவ காட்டுக்கடுதனே திட்டுறாரு. எங்க முன்னாடியே கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இதுக்காக நான் அதை சொல்றேன். ஆக புதிய ஏற்பாட்டுடைய ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்தோம்னா அவுட்டு, நம்ம அவுட்டுங்க. நம்ம யாரும் பரலோகம் போக முடியாது. அதுக்கு தான் டி மேஜர், அதுக்கு தான் நம்ம எதை சார்ந்துக்கணும். கிருபையே கிருபையே அப்ப என்னையா பண்றது? வசனம் போட்டிருக்கே, என்னதான் பண்றது? இப்ப இதை பற்றிய ஒரு தெளிவை தான் இப்ப நம்ம உண்டாக்க போறோம். இன்னைக்கு நான் இதுல இருந்து ஒரு அஞ்சு கருத்தை சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க, குறிப்ப சொல்றேன். நம்பர் ஒன், புதிய உடன்படிக்கையில் செய் என்று ஆண்டவர் சொன்னால் அதனுடைய அர்த்தம் சொல்றேன். புதிய உடன்படிக்கையில் செய் என்று ஆண்டவர் சொல்வாரானால் அதற்குரிய அர்த்தம். ஓகே, அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியணும் பாருங்க. ரெண்டாவது, நம்முடைய செயல்களின் அஸ்திபாரம். நம்ம செய்யறோம்ல, ஆண்டவர் செய்யன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த செய்கிற அந்த காரியத்தினுடைய அஸ்திபாரம் என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிய தெரிய நமக்கு தெளிவு வந்துடும், என்னங்க நம்ம செய்யணும், என்ன செய்யணும், தெளிவு வந்துடும். மூணாவது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கட்டளை. மூணாவது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கட்டளை, அது என்னங்கிறது நமக்கு தெரியணும். நாலாவது, அன்பின் மூன்று பரிமாணங்கள், த்ரீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ். அன்பினுடைய மூன்று பரிமாணங்கள் அது என்ன? அன்பினுடைய மூன்று பரிமாணம் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அன்பினுடைய மூன்று பரிமாணங்கள். ஒரு நிமிஷம், எத்தனை பார்த்துருக்கோம்? அன்பினுடைய மூன்று பரிமாணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்கணும். இத வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல ரெண்டுதான் சொல்லுவோம், ரெண்டுதான் சொல்லுவோம், அதுல ஒண்ணு வந்து விட்டுருவோம். அதனால அது என்ன அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அடுத்தது, நம்ம அடுத்த அஞ்சாவது கவனிக்க போறது, அன்பினுடைய மூன்று பரிமாணங்களும் ஆவியின் கனியும். ஓகே, அன்பினுடைய மூன்று பரிமாணங்களும் ஆவியின் கனியும், அவ்வளவுதான். இந்த அஞ்சு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தி மேஜர் எல்லாபடியும் அர்ப்பணிச்சவர்களாக, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓகே, முதல் குறிப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய தெளிவு உண்டாயிரும், நீங்க ரொம்ப ஹாப்பியா போவீங்க. கிறிஸ்டியன் லைஃப குறிச்சு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற தவறான காரியங்கள்லாம் வெளியே போயிடும். என்ன தெரியுங்களா, அதாவது மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஒரு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ரிசீவர் இருக்கு பாருங்க, அவுட் ஆயிடுச்சான். இவன் பாவம் செஞ்ச உடனே அந்த பழத்தை சாப்பிட்டா பாருங்க, சாப்பிட்ட உடனே
இந்த அன்பின் நான் சொன்ன முதல் இதுல ஜிகு ஜிகு பேம் பேம் இருந்தாங்க பாருங்க, அப்படி சந்தோஷமா இருந்தார்ல திருத்துவ தேவன். இப்ப அந்த அன்பின் சத்தம் இவன் இருதயத்தை விட்டு போயிடுச்சு, போயிட்டு இப்ப வந்து அவன் அவன் இருதயத்துக்குள்ள ஒரு சீரியஸான அப்படி கத்துற ஒரு தேவன் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். சாத்தா வந்து உள்ள அவனை கொண்டு வந்துட்டான் இருதயத்துக்குள்ள. இப்ப ஆண்டவர் வந்து ஆதாமே எங்கப்பா இருக்கிற, ஆதாமே எங்க இருக்கிறன்னு கேக்குறாரு. அடாம் ஐயேக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இவன் இருதயத்தை அடாம் எங்கடா இருக்க, உன்னை வெட்டிடுவா, எங்கடா போயிட்ட அப்படின்னு இவன் இருதயத்துல கேக்குது. அவர் பேசுறது எப்படி பேசுறாரு, ரொம்ப மென்மையாதான் பேசுறாரு. ஆனா இவன் இருதயத்துல எப்படி கேக்குது, பயங்கர கடினமா பேசுற மாதிரி கேக்குது. ஓகே, அப்போ இங்க பிரச்சனை என்ன, பிரச்சனை எங்க இருந்து வந்திருக்கு, இருதயம். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க அந்த இருதயத்துல அவர் ஒன்ன சொன்னா இவங்களுக்கு அந்த இருதயத்துல வேற மாதிரி கேக்குது. நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நீ வந்து அவரை சார்ந்துக்கோ, அவர் தான் பரிசுத்தம், நீ அவரை சார்ந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ ஓஹோ இவர் வந்து பாவம் எல்லாம் செய்யலாம்னு சொல்றாரு, அப்படிதான் புரியும். அதனால இன்னைக்கு காலாகாலமா நம்ம அப்படிதான் கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் லைஃபே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அப்படி பேசி பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்டியன் லைஃபே போரிங் லைஃபா மாறிச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். சரி, நேரம் முதல் குறிப்புக்குள்ள வருவோம். நம்பர் ஒன், முதல் குறிப்ப சொல்லுங்க. புதிய உடன்படிக்கையில் செய் என்று ஆண்டவர் சொல்வாரானால் அதற்கு அர்த்தம். ஓகே, புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் செய், இப்படி செய், அப்படி செய் அப்படின்னு சொல்றாருல்ல. கொலை செய்யாதிருப்பானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீ உன் சகோதரன் மூடனே அப்படின்னு சொன்னாலே நீ எரி நரகத்துக்கு போயிருவே, அதனால அவனை மூடனேன்னு சொல்லாத, இப்படி செய், அப்படி செய்யாத, செய் செய் அப்படின்னு சொல்வாரான அதுக்கு என்னங்க அர்த்தம் கவனிங்க. எசேக்கியேல் 36:27 அதான் அர்த்தம். நம்ம காதுக்கு இந்த சத்தம் தான் கேட்கணும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் செய்யின்னு சொன்னார்னா இந்த சத்தம் தான் நம்ம காதுக்கு கேட்கணும். படிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் உங்களை பார்த்து நம்ம பைபிள்ல படிக்கும் போது ஒரு காரியத்தை செய். இப்போ உதாரணமா 1 பேதுரு 1 அதிகாரத்துல உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தரா இருக்கிறது போல வசனம் இருக்கு, 15-16 வசனத்துல 1 பேதுரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தரா இருங்கன்னு போட்டிருக்கு, பரிசுத்தமா இரு போட்டிருக்கு. அப்ப பரிசுத்தமா இரு அப்படின்னு போட்டிருக்கிறதுனால உடனே நானே பரிசுத்தமா இருப்பேன் இருன்னு போட்டிருக்கு, நீ பரிசுத்தமா இரு அப்படின்னு சத்தம் கேட்க கூடாது. நமக்கு என்ன கேட்கணும், உள்ளத்தில் என் ஆவியை வைப்பேன், என் கட்டளையின்படி செய்ய பண்ணுவேன். அப்ப புதிய ஏற்பாட்டுல கத்தர் வந்து செய் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என் பிள்ளை நான் ஒண்ண செய்ய வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ பாத்திரமா நடந்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னை நான் பாத்திரமா நடக்க வைப்பேன், நான் உன்ன செய்ய வைப்பேன். நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ செய்ய பண்ணுவேன், அவரே நடத்துவார். நீ நட, பாத்திரமாய் நட,
அப்படின்னு சொல்றாருன்னா நான் உன்னை நடக்க பண்ணுவேன், சத்ருவை நேசிமா அப்படின்னா என்ன அர்த்தம், சத்ருவை நான் உன்னை நேசிக்க வைப்பேன். அப்படி வைக்கிறது தான் யாரு உள்ள வந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். இச்சிக்காத அப்படின்னு சொல்றாருன்னா உன்னை இச்சிக்காம இருக்க வைப்பேன். பொய் சொல்லாத அப்படின்னா நான் உன்னை பொய் சொல்லாம இருக்க வைப்பேன். நம்ம காதுக்கு சத்தம் அப்படிதான் கேட்கணும். ஓகே, புது உடன்படிக்கையின் கண்ணாடி நீங்க போட்டிருந்தீங்கன்னா சத்தம் அப்படிதான் கேட்கும். ஓகே, அப்படிதான் நம்ம காது கேட்கும். அப்ப நம்ம வேலை என்னையா, ரோமர் 12:1 இங்க செய்யும் சொல்றாருன்னு வைங்களேன், அங்க வந்து ரெண்டு சத்தம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து செய் செய் அப்படின்னு சொல்றாரு, பரிசுத்தமா இரு, மற்றவனை நீ மன்னிக்கணும், ஆவியில எளிமையா இரு, ஒரு சிறிய நீ இச்சையோட பார்க்காத அப்படின்னா சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நான் ஒன்ன அப்படி செய்ய வைப்பேன், நீ ஒன்ன ஒப்புக்கொடு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சதாமே, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நான் ஒன்ன செய்ய வைப்பேன், நீ ஒன்ன என்கிட்ட அர்ப்பணிச்சிரு. அப்ப நம்ம வேலை என்னங்க, கம்ப்ளீட்டா அவர் கரத்துல, டீமேஜர் அவர் கரத்துல அவரை பார்த்து யேசுவா தேவா அர்ப்பணித்தே என்ன ஏனா அர்ப்பணித்தே யேசுவா தேவா அர்ப்பணித்தே என்ன ஏனா அர்ப்பணித்தே ஏற்றுக்கொண்டீர் என் உள்ளத்தை உங்க வீடாக்கி, ஏற்றுக்கொண்டீர் ஏந்திக்கொண்டீர் என் உள்ளத்தை உங்க வீடாக்கி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தே 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆண்டவர் சொல்றாரு இச்சிக்காத. அப்ப நம்ம வேலை என்ன, அவட்ட என்ன சொல்லணும், அர்ப்பணித்தே. ஐயா இச்சிக்காம இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. பொய் சொல்லாத. நம்ம வேலை என்ன, இனிமேல பொய் சொல்லாம இருக்க போற அப்படி இல்ல, அர்ப்பணிக்கிறையா, டிவி பார்க்காத இருக்க அர்ப்பணிக்கிற. ஒரு வாரிக பையன் சொல்ல, ஏய் அந்த பொண்ணை விட்டுரு, விட்டுடா, இவனால விடவே முடியாது உண்மையிலே, உயிருக்குயிரா வச்சிருப்பான் பாருங்க அவளை. இப்ப என்ன செய்யணும், என்ன பண்ணணும், திறந்த இருதயத்தோட இயேசப்பா என்னால முடியாது, ஆனா நீங்க செய்ய பண்ணுவீங்க, அவனை விட வைப்பீங்க. என் வேலை என்ன, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. இப்ப இதை கேட்கும் போது உங்களுக்கு பயம் வருதா, உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வருதா? செய்யின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்ப ரெண்டு சத்தம் உள்ள இருக்கு, என்னது, நான் உன்னை செய்ய பண்ணுவேன், நீ ஒன்ன என்கிட்ட அர்ப்பணி, அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்துரு. அதை எப்படி நீ செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும். கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த வீஓசில சொன்னாங்க,
இந்த போவாச நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, அவனை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது சொன்னாங்க ஆப்பிள் சாப்பிட மாட்டான், எப்படி காய்கறி சாப்பிட மாட்டான், சிக்கன்னா சும்மா மூணு முறை இறங்கும் இல்லையா, அது எல்லா பிள்ளைங்களுக்கு அப்படித்தானே. அப்ப சொல்றாங்க எப்படி அவன் சாப்பிட மாட்டான் நாங்க பாத்துறோம். அப்ப என்ன உள்ள வந்திருக்கிற ஆவியானவர் உன்னை எப்படி செய்ய வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படியா நான் அதை விட்டேன், எப்படி இது, எப்படி இது, எப்படியா விட்டேன், என்னால விடவே முடியாதுன்னு நினைச்சிட்டு எப்படி விட்டேன். அர்ப்பணிச்ச உடனே அவர் ஞானமா எங்க எப்படி எப்படி செயல்படணுமோ செயல்படுவார் பாருங்க, விட்டுருவோம், விட வச்சிருவார். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவ்வளவு ஜாய்ஃபுல்லான கிறிஸ்டியன் லைஃப நமக்கு ரொம்ப ஒரு போராட்டமா ஒரு விடுதலை இல்லாத ஒரு மதமாக்கிட்டாங்க பாருங்க. ஓகே சரி, அப்போ செய்ய புதிய ஏற்பாடுல புதிய புதிய உடன்படிக்கையில செய்யணும் அர்த்தம் என்ன, செய்ய பண்ணுவேன், நீ என்ன செய், ஒப்பு கொடு, அவ்வளவுதான் நம்ம வேலை. என்னது ஒப்பு கொடுக்கிறது தான் நம்ம வேலை. ஐயா என் கையை உங்க கைக்குள்ள கொடுத்துறேன், ஐயா உம் கைகள் எங்கில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மகத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் கைகள் எங்கில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் மார்பில் சாய்ந்தால் அவர் செய்ய பண்ணுவாரு. என் வேலை அர்ப்பணிக்கிறதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வைங்களேன், 1037 இல்ல 10037 இல்ல 137 கட்டளைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், அதை கை கொள்ள என்னால முடியாது, அவர் கை கொள்ள வப்பார். எனக்கு பெண்ணல்ல பயம் இல்ல, பயம் இல்ல. ஓகே ரைட், இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ரெண்டாவது குறிப்பு என்னது, நம்முடைய செயல்களின் அஸ்திபாரம், செயல்களின் அஸ்திபாரம். இப்ப ஆண்டவர் நம்முடைய செயலுடைய அஸ்திபாரமா என்ன வைக்கிறாரு அப்படின்னா, ரோமர் 5 5 வசனம். இப்ப நான் செய்ய பண்ணுவேன் சொல்றாருல, இப்ப ஒவ்வொரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை அவரே போடுறார். அது என்ன பாருங்க, ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நம்மள செய்ய வைக்கிறதுக்கு செயல்களின் அஸ்திபாரமா இருப்பது என்ன அப்படின்னா, நாட் லா இல்ல லவ். எல்லாம் சொல்லுங்க, என்ன இல்ல, லா இல்ல, LAW லா, பிரமாணம், பிரமாணம். சரி சரி, பாரு பாரு, பார்க்காத பார்க்காத, அங்க நிக்காத இங்க நிக்காத, வெட்டு முட்டு, இதெல்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு என்ன அஸ்திபாரமா வைக்கிறாரு, தேவ அன்பு. LAW லா கிடையாது, LOVE லவ். எல்லாம் சொல்லுங்க, என்ன கிடையாது, LAW லா இல்ல, எது, LOVE லவ். ஓகே லவ். அப்போ ரோமர் 5:5 என்ன பண்றாரு, இதுதான் அஸ்திபாரமா வைக்கிறார். நம்ம செய்யற அந்த செயல்களினுடைய அஸ்திபாரம் அன்பு, அன்புல இருந்து வரணும். கலாத்தியர் 5:6 பாருங்களேன், அங்க இன்னும் அதிகமா சொல்லி, அத இன்னும் நல்லா சொல்லிருக்கு. கலாத்தியர் 5:6, கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்யற விசுவாசமே உதவும். பாருங்க, கிரியை செய்யறதுக்கு முன்னாடி அங்க என்னது, அன்பினால். அப்ப நம்ம செய்கிற செயலுடைய செயலுடைய அஸ்திபாரம் எங்க இருந்து வருது, அன்பு, லவ். என்ன வருது கூட, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு.
அன்புடன். அப்ப நம்ம செய்கிற செயலுடைய அஸ்திபாரமா இருக்கிறது என்னது? அன்பு. ஒன்னியோவன் 5:3 படிங்க. ஒன்னியோவன் 5:3 அங்கேயும் பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ஒன்னியோவன் 5:3 நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எதனால பாரமானதா இல்ல? இங்க அஸ்திபாரம் என்னது? அன்பு. அன்பு அஸ்திபாரம். அன்பா இருக்கிறதுனால கட்டளைகள், அத நான் சொன்னேன், 1037 கட்டளை இல்ல, 10,37,000 கட்டளையா இருந்தா கூட அது நமக்கு என்ன இல்ல, பாரமானவைகள் அல்ல. ஏன்னா பரிசுத்தாவியானவர் எனக்கு எதை ஊட்டியிருக்காரு? தேவ அன்பு. அந்த அன்பை ஊட்டி இருக்காரு. சோ என்ன அவர் செய்ய சொன்னாலும் அந்த அன்புல இருந்து பொங்கி வழிகிற அந்த அன்புல இருந்து அந்த ஃப்ளோல இருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி அன்புல செய்கிற அனுபவம் இல்ல பாருங்க. ஆகவேதான் நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த தேவ அன்பை மட்டும் இழந்துடவே கூடாது. ஓகே, இந்த தேவ அன்புதான் நம்ம வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். இது நமக்கே வருவதல்ல, இது ஆண்டவரே நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். சோ அந்த அன்பை அடிக்கடி நினைக்கணும். நினைச்சு நினைச்சு பாடணும் டி மேஜர், அன்பே 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 ஆருயிரோடே உங்களுக்கு தெரியுமா, இந்த கட்டளையெல்லாம் கை கொள்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்துலயும் நீங்க பாருங்க நேச பாட்டு, அன்பின் பாட்டை வச்சிருக்காரு. இந்த கல்யாணங்கள் எல்லாம் நேர எபேசியர் 5:1 கரெக்டா அந்த 21 படிப்பாங்க. படிங்க 21 எபேசியர் 5:21 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்படியுங்கள். இங்க இருந்தா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு மனைவிய கீழ்படின்னு சொல்லியிருக்கோம், புருஷன அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு பிரசங்கம் நடக்கும். ஏய், உன் புருஷன் நேசி, கீழ்படி. அவன் என்ன சொன்னாலும் கீழ்படிஞ்சு அடங்கு. அதே மாதிரி உன் மனைவிய நேசிக்க தெரியலனா நீ எப்படி நீ ஒரு நல்ல கணவனா இருக்க முடியும், இப்படி பேசுவாங்க. ஆனா இது எங்க இருந்து தொடங்கணும் தெரியுங்களா? 18 ஆரம்பிக்கணும். இந்த 18 இல்லனா இந்த 21-22 சாத்தியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்படி. அப்ப செய்கைக்கு முன்னாடி என்னதான் வருது பாருங்க, ஆவியில நிரம்பி அன்புல அப்படியே பாடி. டிமேஜர் அன்புல அப்படியே பாடி. நீர் வேறு, நான் வேறு, நாம் இருவரும் ஒருவரானோ, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் இயங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் அன்புதாங்க அஸ்திபார், அன்பின் பாட்டு. நீங்க இயல்பாவே பாருங்க, எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அந்த பாட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா டயர்னஸ் தெரியவே தெரியாது பாருங்க. இப்போ அந்த கரு இந்த நாத்தெல்லாம் நடுறாங்கல்ல, வேர்வை சிந்த டிமேஜ் கொடுப்பா, அந்த வேர்வை சிந்திக்கிட்டே இருக்கும்போது தன்னே நன்னே நானா ஹோய்
தானே நன்னே நான் நன்னா தன்னே நானே நன்னா நன்னே தானே நன்னே நான் நன்னா. இது ஒரு தாமத்து பாட்டு. இத பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, நாத்து நடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த டியூன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், எங்களுக்கு ஒரு பாட்டு, பட்டதெல்லாம் போதுமையா சுட்டவாடு வாத்துதையா நன்றி கெட்ட லோகம் ஐயா நாதன் இயேசுவை தேடுங்கய்யா. வெயில் அகோரம் அதிகமா இருக்கனால உங்களை இப்ப குழு குழு அறையில உட்கார வச்சாலும் இப்படி பாடினாதான் நீங்க ட்ரை ஆகாம பிரசங்கத்தை கேட்பீங்க இல்லையா. அப்போ பாருங்க அந்த 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 நாட்கள் எல்லாம் இப்படி கருத இருக்கும் போது, நாத்து நடும் போது, இதெல்லாம் செய்யும் போது அந்த வெயிலுடைய வேகம் தெரியாம இருக்க பாட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்துக்கு பல இடங்கள் இருந்து புறப்பட்டு வருவாங்க பண்டிகை கொண்டாட. 120 சங்கீத 121 சங்கீதத்துல இருந்து அந்த 15 சங்கீதங்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த தேவாலயத்துக்கு புறப்பட்டு வரும்போது அவங்க பாடின பாட்டுகள். அப்ப கட்டளையை கை கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன வரணும், பாட்டு. பாட்டு பாட்டு வரும் முதல்ல, அது வரணும், பாட்டு வரணும் சர்மியானவர்களே. அதனால அன்பின் பாட்டு. அப்ப கட்டளையை கை கொள்வதற்கு தேவன் அஸ்திபாரமா எதை வச்சிருக்கிறாரு, அன்பு. அன்பு. அப்ப நம்ம ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது எல்லாமே எதுல இருந்து வருது, அன்புல இருந்து. இப்ப கவனிங்க, இப்ப உங்க பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க பிள்ளைங்களை பார்த்து டேய் பைபிளை வாசி, ஜெபம் பண்ணுடா, பைபிள் படுடா, டேய் அந்த செல்போனை நோண்டாததா, அப்படி பண்ணாததா சொல்லணுமா, சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனா அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க அந்த ரங்கத்துல வந்து அவனுக்காக என்ன ஜெபிக்கணும் தெரியுமா, ஏசப்பா என் பிள்ளைய உங்க அன்புனால நிரப்பியிருங்க. ஒரு மிகப்பெரிய உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்றேன். அதே மாதிரிதான் சபையில இப்ப இந்த சின்ன பசங்களாம் ஒழுங்கா பாட மாட்டேங்கிறான், அங்க பாக்குறான், இங்க பாக்குறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான். ஆனா அவங்ககிட்ட நீங்க வந்து டேய் இப்படி பண்ணாத, டேய் ஒழுங்கா இரு அப்படின்லாம் சொல்லணும். ஆனா நமக்கு தெரியும் நீங்க சொல்றதுனாலதான் அப்படி மாறிட மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெறும் பிரம்பை கையாளவன் மகனை பகைக்கிறான் வசனம் மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னொரு வசனம் இருக்கு, அவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஏற்கனவே அவனை தண்டித்து விட்டான் அப்படின்னு வசனம் இருக்கு, நீதிமொழிகளே இருக்கு. அதனால பிரம்ப கையாளுறன்னு சும்மா பிரம்பெடுத்து இஷ்டம் போல அவனை அடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதை விட முக்கியம் அன்பு. நீங்க அன்பு கூறுறதே அவன் மேல, நீங்க அவன் அவன் அவ்வளவு தவறு செஞ்சும் நீங்க அவனை நேசிக்கிறீங்க பாருங்க, அதுவே நம்ம அவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனை அது. ஓகே, அப்போ அவனுக்கு சொல்லணும், சொல்லணும். ஆனா தனிமையில தனியா இருக்கும்போது என்ன செய்யணும், தேவ அன்புனால கர்த்தர் அவனை நிரப்பும்படியா ஜெபிக்கணும். ஏன்னா அன்பு உள்ள வந்துருச்சுன்னா தானாவே அவன் ஜெபிப்பான், தானாவே வேதத்தை வாசிப்பான். இந்த கொரோனா டைம்ல இந்த போவாசுக்கு எப்படியோ லவ் உள்ள வந்துருச்சு கத்தர் மேல. அந்த கொரோனா இருந்த டைம்ல 2020ல சும்மா சங்கிலி ஜபத்துல பண்ணா பாருங்க, ஆண்டவரே கொரோனாவை தீக்குள்ள போடுங்கப்பா, ஷண்டா மண்டா கொண்டா அந்நிய பாஷை பேசுவாங்க, கதவை முடிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா அப்ப அவனுக்கே தெரியாத ஏதோ கத்தருடைய அன்பினுடைய ருசிய கத்தர் உள்ள அவனுக்கு ஊத்தி இருக்காரு. அந்த முன்ருசி மாதிரி நாங்க நம்ம ஜெபிடான்னு சொல்லல, ஆனா அவனே ஜெபிப்பான், அவனே ஜெபிப்பான். அவன் வாயாலேயே புறப்பட போகுது வண்டின்னு பாடுவான். அவன் வாயில பாத்தீங்கன்னா இந்த ஆராதனை வர்ஷிப் பண்றதும் நாங்க சொல்லாமலேயே, நாங்க சொல்லாமலேயே அதை செய்யலாம். அப்ப என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது என்னது, நம்ம சொல்லணும், என்ன நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, சொல்லணும். ஆனா நம்ம வந்து அஸ்திபாரமா கத்தர் எதை போடும்படியா ஜெபிக்கணும், அன்பு. எல்லாம் சொல்லுங்க, எதுங்க அஸ்திபாரம், அன்பு. ஓகே, இப்ப மூணாவது விஷயத்துக்கு வருவோம். மூணாவது விஷயம், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கட்டளை. கவனிங்க, 613 கட்டளை பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல
வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து 1037. ஆனா இப்ப நான் சொல்றேன், புது உடன்படிக்கையில நமக்கு வந்து ஒரே ஒரு கட்டளை தாங்க. 613 கிடையாது, 1037 கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். படிங்க யோவான் 13:34. யோவான் 13:34 படிங்க. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரே ஒரு கட்டளை தாங்க, என்னங்க? அன்பு, அவ்வளவுதான். அன்புதான், அன்புதான் கட்டளை. ஓகே, தேவ அன்பு நமக்குள்ள இல்லாம நீங்க 613 கட்டளை இல்ல, 1037 கட்டளை இல்ல, 6300 கட்டளை நீங்க கை கொண்டா கூட அது ஆண்டவர் சமூகத்திற்கு எட்டாது. நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றாருல, அந்த கட்டளையிட்ட யாவும் முதல் கட்டளை என்ன? அன்பு. இரண்டாவது கட்டளை என்ன? அன்பு. மூணாவது கட்டளை என்ன? அன்பு. அன்பு தாங்க புதிய ஏற்பாட்டுடைய கட்டளை, பிரதான முதன்மையான எல்லாமுமாய் இருக்கிற கட்டளை அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க கட்டளை? அன்பு. அப்ப புதிய ஏற்பாடு கிறிஸ்தவம் என்பது லா இல்ல, லவ். எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்ல? இது லா லைஃப் கிடையாது, லவ் லைஃப். சொல்லுங்க, இது என்ன லைஃப்? என்ன லைஃப் கிடையாது, என்ன லைஃப்? லவ் லைஃப். பிரமாண வாழ்க்கை அல்ல, அன்பின் வாழ்க்கை. பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியத சொல்லணும். ஆனாலும் செல்போன் நோண்டாதரா, பாக்காதரா, அதையே கொஞ்சம் கொஞ்சம் அவன் நினைக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் சீன் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணா கூட நீங்க அப்படி பண்ணிட்டதுனால அவன் திரும்பிட மாட்டான். என்ன பண்ணணும்? அவனுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எஸ்அப்பா, உங்க அன்புனால அவன் என்ன செய்யுங்க? நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஜெபிக்கணும். 1 Corinthians 13:1-3 பாருங்க. 1 Corinthians 13:1-3 நமக்கு தெளிவா சொல்லுது. சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. படிங்க, படிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப பாருங்க, சரீரத்தையே நீ சுட்டரிக்க கொடுத்தா கூட அன்பு இல்லைனா பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் சொல்றேங்க, நமக்கு ஒரே கட்டளை தாங்க. என்ன கட்டளை? அன்பு. அப்ப நாங்க எதையுமே கை கொள்ள வேண்டாமா? அப்ப கட்டளைகளே இல்லையா? இப்ப உங்க காதுக்கு அப்படி சத்தம் கேட்கும், ஓ அப்ப அன்புதானா? இப்ப வேற கட்டளைகள், பைபிள் இருக்கிற கட்டளைகள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி நீங்க பொறுமையா கேட்டாதான் நான் சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியும். ஓகே, பாதியில முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஓகே, அப்ப அன்பு, அன்பு. வேற எந்த கட்டளையும் கிடையாதுங்க, அன்புதாங்க புதிய ஏற்பாட்டுடைய ஒரே கட்டளை. ஆமேன். சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சரி, இப்ப 4வது விஷயத்துக்கு வருவோம். அன்பின் 3 பரிமாணங்கள் இந்த 3 பரிமாணத்தையும் நம்முடைய இரட்சகர் யேசுவா இயேசு பேசி இருக்கிறார். 36ல இருந்து நீங்க பாருங்க, ஒருத்த வந்து கேக்குறான், ஒரு கேள்வியை கேக்குறான். அன்பினுடைய 3 பரிமாணத்தை சொல்றார். கட்டளை ஒரே கண்டதான், அன்புதான். அந்த அன்புல 3 பரிமாணங்கள் இருக்கிறது. 3 dimensions, 3 பரிமாணம். ஓகே, முதல் பரிமாணம் என்ன? 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. முதல் கட்டளை எதுனா தேவனை நேசி. ஓகே, இப்ப பரிசுத்தாவியானவர் தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றிட்டாரு, இதான் அஸ்திமாரம். இந்த அன்பை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும்? முதல்ல தேவனை நேசி. எல்லாரும் சொல்லுங்க, என்னங்க முதல் கட்டளை? தேவனை நேசி, கடவுளை நேசி. கடவுளை நீ நேசிக்கணும். இது எங்க இருந்து எடுத்தார் ஆண்டவர்? உபாகமம் 6ல 5வது வசனம் இது. உபாகமம் 6:5 உன் தேவனாகிய கர்த்தர். 6:4 தான் இது இருக்கு. ஷ்மா இஸ்ரவேல் அடனா எலோகினோ அடனா ஏகான், அது 4 இருக்கு. இப்ப 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக, அன்பு கூறு. தேவனை நேசி, தேவன் மேல அன்பு கூறு, கடவுளை நேசிப்பா. அதான் முதல் முதல் பரிமாணம், அன்பினுடைய முதல் பரிமாணம் அதான். ஆண்டவரை நேசிப்பா. நீ ஒரு மதத்தின் அடிப்படையில இருக்காத. உன்னை முதல்ல முதல்ல அவர் தான் உன்னை நேசிருக்காரு, அவருடைய அன்பை உனக்கு கூட ஊத்திருக்காரு. அந்த அன்புனால நீ ஆண்டவரை நேசின்னு நமக்கு சொல்றார். ஓகே, யாத்திராகம 20ல் 1ல் இருந்து நீங்க 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை நீங்க குறிச்சுக்கோங்க. யாத்திராகம 20:1-10 கட்டளைகள்ல முதல் 4 கட்டளைகள். ஓகே, அதை மட்டும் படிங்க. அதாவது 3வது வசனம் பாருங்க. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம். முதல் கட்டளை. அடுத்தது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இதான் வந்து முதல் கட்டளை. அடுத்து நீ அவையை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தரா இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனா இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில். அப்ப இந்த இந்த முதல் கட்டளை. அடுத்தது இல்ல, அதாவது முதல்ல வந்து உன் தேவனாகிய வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். மேலே அடுத்த கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேற சொரூபத்தை என்ன செய்யாத, உண்டாக்காத. ரெண்டாவது கட்டளை. மூணாவது கர்த்தருடைய நாமத்தை. எங்க இருக்கு 7 இல்லையா? 5 அந்த முதல் 3 கட்டளை தேவனை முழுக்க முழுக்க முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பில் இருந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துடும். நம்ம வேற தேவர்களை சேவிக்க மாட்டோம், விக்கிரகத்தை உண்டாக்க மாட்டோம், கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்க மாட்டோம். இதோட சேர்ந்து நம்முடைய ஜபம், வேத வாசிப்பு, உபவாசம், பரிசுத்தம் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கணுமா? வாசிக்கணும். உபவாசிக்கணுமா? உபவாசிக்கணும். பரிசுத்தமா இருக்கணுமா? இருக்கணும். ஆனா இதெல்லாம் எங்க எதுக்குள்ள அடங்கி இருக்கு? அன்பு. என்ன அன்பு? தேவனை நேசிக்கிற அன்பு. அன்புக்குள்ள இது அடங்கி இருக்கு. கர்த்தரை உண்மையா நேசிக்கிறவங்க வாழ்க்கையில அந்த அன்பு அப்படியே பொங்கி வழியறதுனால அதுல இருந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்துடும் பாருங்க. ஓகே, தேவனை நேசிப்பதுங்கிறது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற ரூம்கள், அறைகள் தான் இந்த ஜபம், வேத வாசிப்பு, உபவாசம், பரிசுத்தமா இருக்கிறது இதெல்லாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், கட்டடத்தை காட்டாம உள்ள இருக்கிற ரூம்ஸ், அந்த அறைகளை பெருசா காட்டணும். நம்ம எதை காட்டணும்? தேவனை நான் நேசிக்கிறேயா, அன்பு, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு. அன்பு இதான் அன்பினுடைய முதல் பரிமாணம். ஓகே, சரி, அடுத்து பாருங்க அந்த 38 Matthew 22 இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ஆக்சுவலா அது இரண்டாம் கட்டளை, ஆனா அது வந்து முதல் கட்டளைக்கு ஈக்குவல். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல் கட்டளைக்கு ஈக்குவலா இருக்கிற கட்டளை.
இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு அப்படின்னு எடுத்துங்க. இந்த இந்த இடம் வரும்போது நிறைய பேர் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, தேவனை நேசிக்கணும். அடுத்தது அப்படியே நான் சொல்ற மாதிரி போடுங்க, தேவனை நேசிக்கணும். ரெண்டாவது உன்னை நீ நேசி. ஆக்சுவலா இந்த இடம் வரும்போது இதுக்கு அதிகமான அழுத்தம் வந்து கொடுக்க மாட்டாங்க. உன்னை நீ நேசிக்கிறது போல அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது உன்னை நேசிப்பது போல, உன்னை நீ நேசிக்காதன்னு சொல்லல. அப்ப அன்பினுடைய இரண்டாவது பரிமாணம் என்ன? உன்னை நீ நேசிக்கணும். நான் என்ன நேசிக்கணும்? நீங்க உங்களை அவங்கவுங்க அவங்கவுங்களை நேசிக்கணுங்க. இது எங்க இருக்கு? லேவியராகமம் 19:18 இருக்கு. லேவியராகமம் 19:18 வாசிங்க. லேவியராகமம் 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அப்போ உன்னில் நீ அன்பு கூறுவது போல, அப்ப இங்க அன்பு கூறாதன்னு சொல்றாரா? உன்னை நீ நேசிக்காத அப்படின்னு சொல்றாரா? இல்ல. ஏங்க ஏங்க வந்து நான் என்ன நேசிக்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கேன்? அவருடைய பிள்ளை, புது சிருஷ்டி. அழகா சொல்றாங்க பாருங்க, புது சிருஷ்டி. நான் அவருடைய பிள்ளை, நான் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். நம்ம படிச்சோம் அந்த 7. அதனால நான் என்ன நேசிக்கிறேங்க? இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால கவனிங்க, உங்க குறைய நீங்க பாத்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வரும். நான் இப்படி இருக்கிறேனே. ஒரு தம்பி என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு, பாஸ்டர் என்னையே எனக்கு பிடிக்கல, என்னையே எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், பிரதர் நீங்க ரொம்ப நிர்பந்தமான நிலைமையில் இருக்கீங்க. பிரதர் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்களை யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை உனக்கு பிடிக்கும். ராமன் சொல்லுங்க, எனக்கு முதல்ல கடவுளை பிடிக்குங்க, ரெண்டாவது மத்த எல்லாரும் விட ரெண்டாவது என்ன இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குது தெரியுமா? நான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன், புது சிருஷ்டி. அவருடைய பிள்ளை, என்ன அவர் பிள்ளையா மாத்தி வச்சிருக்காரு. நான் ராஜாங்க, ஆசாரியங்க. என்ன எனக்கு பிடிக்கும்? என்ன எனக்கு பிடிக்கும்? ஓகே, சோ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்? உலகத்துல பாருங்க, சுஷீலாவின் குரல் உனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனா உனக்கு என்ன மட்டும் பிடிக்கல, பாட்டு பாடுறான். என்ன மட்டும் உனக்கு பிடிக்காம போனது என்ன? சோ கத்தரையும் பிடிக்காம, நம்மளையும் பிடிக்காம, மத்தவங்களை மட்டும் பிடிக்கும் போனா அவன் கால வாரிட்டு போயிடுவான். என்ன மட்டும் உனக்கு பிடிக்கல, எனக்கு இருக்கிற எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, அதை என்ன மட்டும் பிடிக்கலன்னு புலம்ப வேண்டிதான். சோ உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல. அப்ப அன்பினுடைய ரெண்டாவது டைமென்ஷன், ரெண்டாவது பரிமாணம் என்ன? உன்னை நீ நேசி. உன்னை நீ நேசிக்கணும். அப்படி நேசாதான் என்ன நடக்கும்? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவோம், ஓகே, சரியான நேரத்துக்கு தூங்குவோம், நல்ல உடம்ப நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா உடம்ப வச்சுக்குவோம். நம்ம இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சு, ஏன்னா நான் இருக்கிற வீடியாது, நான் நீதிமான் ராஜா இருக்கிற வீடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமா, என்ன நிறைய பேருக்கு, நானே கழுத செத்த நெய், பண்டாரம் பரதேசி, பண்டாரம் பரதேசியா இருந்தா வீடும் நீ பண்டாரம் பரதேசி மாதிரி தான் வைப்ப. ஏங்க உங்களை அப்படி பாக்குறீங்க? ஏன் உங்களை அப்படி பாக்குறீங்க? நம்ம யாருங்க? ராஜாங்க. ராஜா, நீங்க பண்டாரம் பரதேசி இல்ல, ராஜா. நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம ராஜா, நம்ம ஆசாரியர். அப்ப நம்ம உடம்ப நல்லா நீட்டா வச்சுக்குவோம், நல்லா, அதாவது உடற்பயிற்சிகள் செய்யறது அவ்வப்போது. ஒரு தலசி வரைக்கும் எனக்கே வயசாயிடுச்சுங்க. அப்போ என்னன்னா, நம்மளை நேசிக்கிறது இல்ல. ஓகே, நம்ம நம்மளை நினைச்சா நம்ம நம்மளை பத்தி ஒரு குறைவான எண்ணம். ஆனா வேதம் சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. புதிய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளை நம்ம நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது. இந்த 10 கட்டுல
கட்டளைகள்ல எட்டாவது வசனத்தில் இருக்கிற அந்த நாலாவது கட்டளை இருக்குல்ல, எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும், ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக, ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பித்தாயாக, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் கட்டளை இருக்குல்ல, இது உண்மையிலே யாருக்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஒன்னு நீ நேசிச்சு நீ என்ன செய்யணும், ஓய்ந்திருக்கணும். நீ ஆறு நாள் வேலை செய்யற, ஏழாம் நாள் நீ ஓய்ந்திருக்கணும். எதுக்காக? நம்ம ஓய்ந்திருக்கா அவருக்கு என்னங்க லாபம்? இது எதுக்காக? நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக, நம்ம மனசுடைய ரெஸ்டுக்காக. உங்களை நீங்க நேசிச்சு நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். நீ ரிலாக்ஸா இருக்கணும், நீ ரெஸ்டா இருக்கணும், ஆறு நாள் நீ வேலை செய்யற, சோ நீ கொஞ்சம் ஓய்ந்திருக்கணும். அப்படின்னா நீ நல்லா ரெஸ்ட் இருக்கணும். என்ன தேடு, என்ன தேடு? அப்புறம் நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோ அப்படின்னு இந்த ஓய்வு நாள கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ அங்க பாருங்க, வேலை செய்யறத பத்தி சொல்லி இருக்கு. அடுத்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா, குடும்பம், வேலைக்காரங்க, வேலைக்காரி, நம்முடைய வீடு எல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ நம்ம குடும்பத்தை கவனிக்கிறது, உன்னை நீ நேசாதான் உன் குடும்பத்தை நீ நல்லா வைப்ப. கணவன், மனைவி, பிள்ளைங்க, சுத்தி இருக்கிறவங்க, நம்ம இவங்களெல்லாம் நம்ம நல்லா பாத்துக்கிறோம் பாருங்க. நல்லா அவங்களை பொறுப்படுத்தி கேர் பண்ணி நம்ம பாத்துக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் என்னது? உன்னை நீ நேசிப்பது. ஓகே, 153 அதிகாரம் 5 வசனம், 153:5 படிங்க. 153 அதிகாரத்துல 5 வசனத்துல பவுல் வந்து தெளிவா சொல்றார். 153:5 உன்னை நீ நேசிப்பதினுடைய அடையாளம். ஏன்னா என் குடும்பம், என் பிள்ளைங்க, எனக்கு தேவன் தந்திருக்கிற ஏற்றத்தின அது என் மனைவி, என்னுடைய என்னோட சம்பந்தப்பட்டது அது. என்ன நம்பி வந்திருக்காங்களே வீட்டுக்கு, அவங்க அவங்க வந்து எனக்கு சொந்தமானவர்கள். அப்போ என்னை நான் நேசிப்பது உண்மை என்றால் இந்த மாதிரியான பராமரிப்புகளை நான் செய்யணும். இது அன்பினுடைய இரண்டாவது பரிமாணம். எத்தனை பேர் ஆமென்? மூணாவது அன்பினுடைய மூணாவது பரிமாணம், 39 அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. மூணாவதுதான் மற்றவர்களை நேசி. முதல்ல தேவனை நேசி, ரெண்டாவது உன்னை நீ நேசி, மூணாவதுதான் என்னது? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல தேவனை நேசி, அப்புறம் நேரா மத்தவங்களை நேசி. உன்னை நீ என்ன செய்யாத, நேசிக்காத. சுயம், 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 சுயங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சுயம்னா நான் என்னை பத்தி மேன்மை பாராட்டுறது. ஆனா இப்ப நான் என்ன நேசிக்கிறேன்னா, ஏன் என்ன நேசிக்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள்ள என்ன அவர் இப்படி வச்சிருக்கிறதுனால நான் என்ன நேசிக்கிறேன். ஓகே, அப்போ மூணாவது மற்றவர்களை நேசி. இப்ப ரோமர் 9:21 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில கூட்டத்தார நம்ம பாக்குறோம். அவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து எப்படி டீல் பண்ணணும், மத்தவங்க நம்ம நேசிக்கிறது உண்மைனா நம்ம அவங்ககிட்ட எல்லாம் டீல் பண்ண வேண்டி இருக்கு பாருங்க. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகிதர். அப்ப முதலாவது நம்ம சந்திக்கிற கூட்டம், மற்றவங்களை நேசிக்கும் போது நம்ம முதலாவது சந்திக்கிற கூட்டம் யாரு? சகோதர சகோதரிகள். எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது யாரு? சகோதர சகோதரிகள். படிங்க சார். சகோதர சிநேகிதிலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணுகிறத ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, முந்தி கொள்ளுங்கள். அப்ப சகோதரர்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணணும்? அவன் வந்து என்கிட்ட பேசட்டும், அவன் வந்து எனக்கு சோத்திரம் பண்ணணும் இருக்க கூடாது. நீ போய் முதல்ல என்ன பண்ணணும், சோத்திரம் சொல்லணும். இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இல்ல இல்ல எங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி இருக்கு. நீங்க வந்திருப்பீங்க, நீங்க வந்திருக்கிறது தெரியாம இருக்கும். ஒண்ணு இன்னொரு சைடு நீங்க வேற எங்கேயாவது பாத்துட்டு இருப்பீங்க. நான் இங்க சோத்திரம் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம், நீங்க வேற எங்கேயாவது பாத்துட்டு இருப்பீங்க. அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க சொன்னாதான் எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தெரியும். ஆனா மற்றபடி எங்க மைண்டும் அவங்க சொன்னாதான் நாங்க சொல்லுவோம் கிடையாது, அந்த மாதிரி இல்ல.
ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், பழகிடணும். என்ன பழகிடணும், கடன் பண்ணுகிறது ஒருவருக்கு ஒருவர் முந்தி. அவன் எனக்கு பண்ணல, நான் அவனுக்கு சோத்திரம் போட, நான் என்னத்தை சோத்திரம் போடுறது? அப்படி இருக்க கூடாது சகோதரர். ஓகே, முதல்ல அடுத்தது 13 பாருங்க, 13 நம்ம யாரை பாக்குறோம், ரெண்டாவது பரிசுத்தவான்கள், நம்ம நேசிக்கக்கூடிய ரெண்டாவது நபர்கள், ரெண்டாவது கூட்டம் யாரு? பரிசுத்தவான்கள். ஓகே, இந்த 1வது குரூப்ல கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் இருக்கலாம், ஆவிக்குரியவங்களும் இருக்கலாம், யாரானாலும் கணம் பண்ணுகிற நீ முந்திக்கோ அப்படிங்கிறார். மனுஷன் நேசிக்கிறது உண்மை, நம்ம முந்திக்குவோம். இப்ப 13 வசனம் படிங்க, பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு உதவி செய்யும். ஓகே, போதும். ரெண்டாவது பரிசுத்தவான்கள், அப்ப என்ன செய்யணும், அவங்களுடைய குறைவுல அவங்களுக்கு உதவி செய்யணும். துன்பப்படுத்துகிறவர்கள் நீயோ, அவன் ஒரு துன்பம் கொடுத்தா நீ 10 துன்பம் கொடு, அவன் ஒரு அடி அடிச்சா நீ 10 அடி அடி, அவன் ஒரு கேள்வி கேட்டா நீ 4 கேள்வி நறுக்குன்னு கேளு. அப்படி இல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, துன்பப்படுத்துறவளை என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். எஸ், அப்ப 4வது கூட்டம் யாரு? துன்பப்படுத்துறவங்க, அவங்களையும் நேசிக்கணும். அந்த நேசிப்பதற்கு அடையாளம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. நாசமா போவ, விளங்காம போவ அப்படின்னு சபிக்க கூடாது. அவனை மனதார என்ன பண்ணணுமா? பிளஸ் பண்ண. நல்லா இருப்பா, நல்லா இரு. மனசளவுலிருந்து சொல்லணும். சில பேர் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னா நீ விளங்காம போயிருன்னு அர்த்தம். ஓகே, அந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அது, ஏன் இரட்டுற மொழிகள் மாதிரி. ஓகே, அதனால மனசார ஆசீர்வதிக்கணும் பாருங்க. ஓகே, 15 வசனம், 5வது ஒரு குரூப், சந்தோஷப்படுறவனே சந்தோஷப்படு. அப்ப சந்தோஷப்படுறவங்களை பார்த்தா நீங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? அவன் ஒரு வீட்டை கட்டிட்டான், ஒரு கார் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு வசதி வந்துச்சு, ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படு. என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. ஓகே, பொறாமப்பட்டு வீட்டுக்காரன போய் அவன் வாங்கிட்டான், அடுத்த அம்புஜத்தை பார்த்தேடா வாங்கி குடியா பட்டு பட்டு அவன் போட்டுன்னு போடுவான் அப்புறம். ஆமா, அப்போ சந்தோஷப்படுறவங்களோட என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணும். கத்தாவே, என் சகோதரிய, என் சகோதரர் இப்படி உயர்த்தி வச்சிருக்கீங்களேப்பா, நன்றியப்பா, சந்தோஷப்படணும். ஓகே, அடுத்து 6வது பாருங்க, அதே 15 வசனம், அழுறவங்களோட என்ன செய்யணும்? ஏதோ உங்க அழுகிற சூழல் வருது அப்படின்னா அவங்களுக்கு, அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த துக்கத்துல அழணும், அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அடுத்து 7வது பாருங்க, 16வது வசனம், தாழ்மையானவர்களுக்கு என்ன செய்யணுமா? இணங்கணும். தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு இணங்கி போகணும். நம்முடைய இந்த மென்மையான இருதயத்தை அவங்களுக்கு காட்டணும். அடுத்து 8வது ஒரு குரூப், 20, துரோகி. அஞ்சியும் உன் சத்ரு பசியா இருந்தால். ஓகே, துரோகி அவனுக்கு போயிருங்க, துரோகி. அடுத்து 8வது ஒரு குரூப், இந்த குரூப் நம்ம சந்திச்சு ஆகணுங்க. நம்ம வாழ்க்கையில யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, இந்த எல்லா குரூப்பையும் நம்ம சந்திப்போம். அப்ப 20வது யாரு? துரோகி. 8வது துரோகி, 20ல போட்டிருக்கு. துரோகி என்னங்க செய்யறது? ஏய் துரோகி போட்டா அப்படின்னு அவனை தள்ளக்கூடாது. என்ன செய்யணும்? நீதிமொழிகள் பானம் கொடு, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, காஃபி வாங்கி கொடு, நல்ல பெஸ்டா இருக்கிற ஜூஸ் வாங்கி கொடு. அப்புறம் நீ இப்படி செய்வதால் அக்னி தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். படிங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. 20-21. அப்போ மற்றவனை நேசி அப்படின்னா
எட்டு விதமான கூட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இவங்க எல்லாரையும் நேசிச்சு யார் யாருக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி ஆண்டவர் நம்மளை செய்ய வப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப கூட உங்க மைண்ட்ல ஐயோ நம்ம செய்யணும் போல இருக்கு, நீங்க நினைச்சு குற்றப்படுத்திக்க வேண்டாம். இப்படி எல்லாம் சொல்றாருன்னா நம்ம வேலை என்னது? உன்னை ஒப்பு கொடுத்துரு, அவர் என்ன செய்வாரு? செய்ய வப்பாரு. சரி, அதே மாதிரி யாத்திராகம 20 12 17 வரைக்கும் மீதி இருக்கிற அந்த அந்த 6 கட்டளை இருக்குல்ல, அது எல்லாமே மனிதர்களை நேசித்து செய்யப்படுகிற கட்டளைகள். மனுஷன் மேல அன்பு இருந்தா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் செய்வோம். அங்க என்ன போட்டிருக்கு? உன் தகப்பனையும் தாயையும் கனமானுவாயாக. 16 என்ன இருக்கு? கடவு செய்யாத, இதெல்லாம் இதெல்லாம் எங்க இருந்து? யாத்திராகம் 20:12-17 வரைக்கும் இதெல்லாம் இருக்கு. ரோமர் 13:8-10 வரைக்கும் படிச்சிருங்க. கடைசி குறிப்பை சொல்லி நான் முடிக்க போறேன். ரோமர் 13:8-10 வரைக்கும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குரிய கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். இவனிடத்தில் அன்புக்குரியவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்புக்குரியது போல பிறனிடத்தில் அன்புக்குரியவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாக ஒரே வார்த்தையில தொகையா அடங்கி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இப்ப புரியுதா? அன்பினுடைய 3 பரிமாணம் நமக்கு ஒரே ஒரு கட்டை தாங்க. என்ன கட்டல? அன்பு. அன்பா இருக்கணுங்க, அதாங்க கட்டல. அப்போ வேற கட்டையும் இல்லையா? அப்ப அதெல்லாம் எதுக்கு? அதான் என்ன, மத்தி 22:40 நம்முடைய இரட்சகர் யேசுவா எல்லாமே தொகையால் அடங்கி இருக்குங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? 613:1037 எதுவானாலும் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? இந்த அன்பு அப்படிங்கிற கட்டளைக்குள்ள இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க அன்புலாம் கட்டளை ஏங்க படிக்கணும், ஏன் படிக்கணும்? இப்ப டீ அப்படிங்கிறது ஒரு டீ தான், டீங்கிறது நம்ம ஒன்னாதான் குடிக்கிறோம், ஒரே டீ. ஆனா இந்த டீக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி, பால், சக்கரை, டீ தூள் இருக்கு, அப்புறம் அந்த சூடாகிற அந்த நெருப்பு. ஓகே, இத்தனை இருக்கு. ஓகே, இவ்வளவு இருக்கு. அப்போ நம்ம வந்து டீ தான் குடிக்கிறோம். இப்ப டீயை போடுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? ஒரு டீ போடுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? டீ தூள் வேணும், சக்கரை வேணும், பால் வேணும், தண்ணி வேணும், இதெல்லாம் வேணும். இஞ்சி போட்டா இஞ்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா, சுக்கு போட்டா சுக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் வேணும். அதே மாதிரிதான் அன்புதாங்க ஒரே கட்டளை. ஆனா அந்த அன்புங்கிற கட்டளைக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செய் செய்ன்னு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம புல் பைபிள நம்ம படிக்க வேண்டி இருக்கு, படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? டீ டீ தான், ஒரே டீ தான். அந்த ஒரே டீக்குள்ள எல்லாமே தொகையா அடங்கி இருக்கு. யாக்கோபு 2 இந்த அன்பின் பிரமாணத்தை தான் ராஜரீக பிரமாணம்னு சொல்றாரு. பிரமாணத்துக்கெல்லாம் ராஜாவே இதுதான், ராஜாவை பிடிச்சா அவரைதான் எல்லாம் பிடிச்ச மாதிரி. இந்த செஸ் விளையாடும் போது அந்த பிஷப், இந்த சோல்ஜர் இருக்கு பாருங்க, சோல்ஜரை நகர்த்தி 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 அந்த குயினை பிடிச்சிட்டா அவ்வளவுதான், கோட்டையை பிடிச்சிட்டு அவன் எதை கேட்டாலும் கொடுக்கணும், குதிரையை கேட்பான், எதை வேணாலும் கேட்பான், கொடுக்கணும். ராஜாவை பிடிச்சிட்டான், ஒருவேளை அந்த அந்த எதிர் சைடுல வந்து நிறைய கொஞ்சம் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தா கூட அவன் அப்படியே வந்து வந்து கிராஸ்ல வந்து இப்ப மேட்டு பிஷப் இருக்கும், அது அப்படியே கிராஸ்ல வந்து கரெக்டா ராஜாவை தொடர மாதிரி இருக்குன்னு வைங்களேன், வெட்டிட்டேன் ராஜாவை, அவ்வளவுதான், எல்லாம் கொடு. அந்த மாதிரிதான் அன்புதாங்க ராஜரீக பிரமாணம். இந்த ராஜாவை பிடிச்சிட்டா எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி. எங்களுக்கு இந்த வசனம் யாக்கோபு 2
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற எட்டாம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்தீர்கள். நன்மை செய்தீர்கள். ராஜரீக பிரமாணம். சரி, கடைசியா நான் முடிக்கிறேன். அஞ்சாவது அஞ்சாவது குறிப்பு என்ன? அன்பின் மூன்று பரிமாணங்களும் ஆவியின் கனியும். இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். கலாத்தியர் அஞ்சுல 22-23 வசனத்துல இதெல்லாமே இருக்கு, ஆவியின் கனியை பத்தி இருக்கு. பாருங்க அழகாக அந்த ஆர்டர் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் பாருங்க. தேவனை நேசிப்பது எல்லாம் சொல்லுங்க. முதல் மூணு எதுக்கு? எதுக்கு? தேவனை நேசி. தேவனை நேசிக்கிறவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் இருக்கும். ஓகே, அடுத்த மூணு பாருங்க. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த மூணும் மனுஷனை நேசிப்பது. இங்க கொஞ்சம் ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, திரும்ப படிங்க சிஸ்டர். நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு. அப்ப மனுஷனை நேசிக்கிறவங்களுக்கு நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும். ஓகே, அடுத்தது விசுவாசம், சாந்தம். இது என்ன? உன்னை நீ நேசிப்பது. உன்னை நீ நேசிக்கிறது உண்மையானா உனக்கு விசுவாசம் இருக்கணும், நீ சாந்தமா இருப்ப, உனக்குள்ள என்ன இருக்கும்? இச்சை அடக்கம் இருக்கும். இங்கேயும் பாருங்களேன், இந்த அன்புக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்றார். படிங்க தொடர்ந்து. இதற்கு பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் நான் முடிக்கிறேங்க. செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யறது? அஸ்திபாரமும் அன்புதான், செய்யறதுல கட்டடமும் அன்புதான். எல்லாம் சொல்லுங்க, அஸ்திபாரம் என்னது? கட்டடமும். அந்த பில்டிங்குள்ள மூணு பிரிவா அதை பிரிச்சிருக்கார். ஓகே, அந்த கட்டடமாக இந்த பில்டிங்குள்ள மூணு பிரிவு. ஒரு பில்டிங்கு பேர் என்னன்னா தேவனை நேசிப்பது. சொல்லுங்க என்ன என்னது? தேவனை. அந்த தேவனை நேசிப்பதுங்கிற அந்த பில்டிங்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கு. என்னது? இல்ல இல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஓகே சொல்லலாம். அப்புறம் வந்து வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம், பரிசுத்தம், ஊழியம் செய்யறது. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். விக்கிரகத்தினை உண்டு பண்ணாத, சபை கூடி வரதுல நீ விட்டு விடாத, என்னெல்லாம் இருக்கோ அந்த ரூம்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அடுத்து அந்த பில்டிங், அந்த அந்த கட்டடத்துடைய ரெண்டாவது பில்டிங் என்ன? மனுஷனை நேசிப்பது. மனுஷனை நேசிப்பது. அப்ப அந்த மனுஷனை நேசிப்பது அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் இருக்கு. அதுக்கப்புறம் சமாதானமா இருக்கிறது, எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் வருது. எட்டு விதமான கூட்டம். அடுத்து ஒன்னை நீ நேசிக்கணும். ஓகே, அதான் ரெண்டாவது. ஓகே, உன்னை நீ நேசிக்கிற, உன்னை நீ நேசிப்பது போல. உன்னை நீ நேசிப்பதுங்கிறது என்ன? ஒழுங்கா சாப்பிடுறது, தூங்குறது, நம்மளை நம்ம பாத்துக்கிறது, நம்ம குடும்பத்தை கவனிக்கிறது, எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. கவனிங்க, கொலேசர் 1:13 நம்முடைய அப்பா ராஜ்யத்துக்கு பேரே என்ன பேர் தெரியுங்களா? ராஜ்யம் நித்திய நித்திய நித்தியமா நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்க போற உறவு எப்படி? திருத்துவ தேவனுடைய உறவு ஜிகு ஜிகு பேம் பேம் இருக்க இருக்கு பாத்தீங்களா? இப்ப அப்படிதான் இருக்கு. அதே மாதிரிதான் நித்தியத்துல, நித்திய ராஜ்யத்துல நம்ம போய் இயேசுவோடு இருப்போம் பாருங்க. அவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு இந்த ஜிகு ஜிகு பேம் பேம்ல தான் இருக்க போகுது. அது இங்கேயே தொடங்கணும். அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த பரவசம், அந்த ஜாய். வெளிப்படுத்தல் 21:2 பாருங்க. இத வந்து
பொதுமொழிபெயர்ப்புல நீங்க படிச்சா நல்லா இருக்கும். இங்க நம்ம படிச்சு பொதுமொழிபெயர்ப்புல வாசிட்டு நம்ம முடிக்க போறோம். படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அப்போ இங்க உறவு என்னதான்? மணவாளன் மணவாட்டி உறவு, இது என்னது? அன்பின் உறவு, லவ், அன்பின் உறவு. ஓகே, அன்பின் உறவு வாசிக்கலாமா? திருவிழத்துல வெளிப்பட்டல் 21:2. ஓகே, மெதுவாட்டி இமேஜ் எப்படி கொடுங்கப்பா. வெளிப்பட்டல் 21:2 அவர் படி வாசிக்கிற. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. மணமகன் மணமகள் உறவு. ஓகே, பரலோகம் போகும்போது நான் நினைக்கிற பாட்டு வரும், மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா, மணமகளே வா, ஆவியும் மணவாட்டியும் வா, கேட்கிறவனே வா என்பானாக. ஆமேன், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புதிய எருசலேம், சோ நேச மணவாளன் நேச மணவாட்டிய சேர்க்க வரப்போறார். அதுவும் அன்பின் உறவுதான். என்னங்க, அஸ்திபாரமும் அன்புதான், செயல்ல கட்டடமும் அன்புதான். அந்த வீடுகள்ல தான் நம்ம வேலை வாசிக்கிறது, ஜோம் பண்றது, மத்தவங்க எல்லாம் இருக்கு. அந்த கட்டடத்துடைய மேல் ரூஃப் இருக்குல்ல, அதுவும் அன்புதான். அப்ப கிறிஸ்டியன் லைஃபே என்னது? லா இல்ல, லவ். படையற்பாட்டு வாழ்க்கை லா 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 லா, ஆனா புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை லவ் 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 லவ். இயேசுவ பார்த்து டெய்லி ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் நம்மளை பார்த்து ஐ லவ் யூ மை பிலவர்ட் அப்படின்னு அவர் சொல்வார். அவ்வளவுதான். ஜெபிக்கலாமா? இல்ல அப்படி கண்களை மூடி பரம எருசலேமே, நல்ல சந்தோஷமா, பரலோகம் நம்ம யாருக்குடைய ஒரு குற்ற உணர்வு, ஒரு அதைரியம் இருக்கக்கூடாது. கத்தர் ஏதாவது உங்களை சொல்ல, இதை விட்டுரு, இத தூக்கி எறி, இந்த குறிக்கப்பட்டதை கலட்டு அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன், உடனே பயந்துடக்கூடாது. கத்திட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க செய்யன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்ய வைப்பீங்கன்னு அர்த்தம். ஆமென். என் வேலை என்ன? அப்படியே உங்க கரத்துல என்ன சரண்டர் பண்ணிடுறப்பா. நீங்க
எப்படி செய்யணுமோ செய்வீங்க. நான் விட்டு கொடுத்துறேன், நான் அப்படியே அர்ப்பணிச்சிடுறேன் ஐயா. என்ன அப்படியே உங்க கரத்துல களிமண் குயவன் கையில கொடுக்கற மாதிரி களிமண்ண போல கொடுத்துறேன்ப்பா. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. ஜெபித்து முடிக்க போறோம். உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் நெஞ்சில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் நெஞ்சில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. ஜெபிக்கலாம். பிதாவே, இன்னைக்கு நிறைய எங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்க விளங்கிட்டோம், நீங்க செய்யன்னு சொல்றீங்கன்னா எங்களை செய்ய பண்ணுவீங்கன்னு அர்த்தம்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க யாருன்னு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பழைய உடன்படிக்கையில வைக்காம இந்த புது உடன்படிக்கையில எங்களை வச்சிருக்கீங்களப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதுக்காக நன்றி அப்பா. அதையே எங்க ஜீவகாலம் எல்லாம் நாங்க பாராட்டுவோம்ப்பா, நாங்க மேன்மை பாராட்டுவோம்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ள எங்களை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கீங்கப்பா. புது சிருஷ்டி, நாங்க உங்க பிள்ளைங்க, நாங்க நீதிமான் ஆக்கப்பட்டவங்க, நாங்க ராஜதீக ஆசாரிய கூட்டம், எங்களை மனவாட்டியா வச்சிருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பார்த்து நீங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்களே அதை செய்ய வைப்பீங்கப்பா. எந்த வேலை உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கறதப்பா. செய்யறது எங்க வேலை இல்ல, ஒப்பு கொடுக்கறதா எங்க வேலை. செய்ய வைக்கிறது உங்க வேலை, உங்க வேலைப்பா. அன்பின் குமாரன் ராஜ்யத்துல சொல்லுங்க, அன்பின் குமாரன் ராஜ்யத்துல உட்படுத்துறீங்களே. நன்றியப்பா, அன்பின் மனவாளனாக வரப்போறீங்கப்பா. அன்பின் மனவாட்டியாக சேர்த்துக்கொள்ள போறீங்கப்பா. சேர்த்துக்கொள்ள போறீங்கப்பா. நன்றியப்பா. நன்றி. ரெண்டாவது இந்த பாட்டுல மனவாளனே உண்டாகவே மனவாட்டி என்னை உம்மருகையில் சேர்த்து கொள்வீரே. இன்னொரு முறை கூட மனவாளனே உம்மாகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. கேளுமாக, ஓ மனவாட்டி என்னை உம்மருகையில்
சேர்த்துக் கொள்வீரே உம்மாவில் சாய்ந்தால் சுகமே உம் தோளில் கிடந்தால் ஜெயமே உம்மாவில் சாய்ந்தால் சுகமே உம் தோளில் கிடந்தால் ஜெயமே பரிசுத்தமே உம்மயத்தில் நான் கிடந்தால் பரலோகமே உம் கைகள் பரிசுத்தமே உம்மயத்தில் நான் கிடந்தால் பரலோகமே உம்மாவில் சாய்ந்தால் சுகமே எத்தனை பேருக்கு எப்படா கூட்டத்தை முடிப்பாங்க இருக்கு, எத்தனை பேர் உண்மையிலேயே அவருடைய இன்ப சமூகத்தை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. இன்னொரு மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். கத்த நல்லவர், உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. ஜனங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பார்க்காம உட்கார்ந்தாங்கன்னு நான் நம்புறேன்ப்பா. உங்க சமூகத்தை உங்க அனுபவிச்சிருக்காங்கப்பா. உள்ள கற்று ஒப்பு கொடுக்கிறோம். நன்றினால பொங்குகிறதப்பா. கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்க ஏதோ பயந்து நடுங்கி ஐயோ 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 அப்படிதான் நாங்க வாழ்ந்தோப்பா. ஆனா இன்னும் அப்படி இல்ல இல்லப்பா. அப்பாவா நாங்க உரிமை பாராட்டுறோம். நீங்க எங்க நேச மனவாளன் அப்பா. நன்றி. தொடர்ந்துங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருப தாங்கட்டும். நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. தயவுள்ள கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நீங்காத ஷலோம் உங்களுடைய தங்கி இருப்பதாக. உங்களுடைய சீக்கிரமான வருகைக்கு ஆயத்தப்படுத்துற தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவர் யேசுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி முழு உலகத்தினருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல மகாமையும் மறவும். அவர் நாமத்தை மன்னித்து உலகெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவு நன்மையினால் வாயு நன்மையினால் வாயு திருப்தி அதுக்கு சமாளமாயிருந்து போனார்கள். யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உனக்கு பிரசன்னராய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளை கடவர். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து யேசுவாக மசியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யுனி ஐக்கியமும் மீண்டும் இந்த சதா காலங்களிலும் நம்மளை விட சில பரிசுத்த வாங்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. எல்லாருக்கும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நிதிய பொறுமை தயவுமே நற்குணம் விசுவாசம் சாந்தம் நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கமே நவகன் திவ்ய சுபாவம் பெற்றுக் கொள்வோம் பரிசுத்தாவே அன்பு கற்பு விசுவாசம்.